பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியும் 1000 வருட அரசாட்சி பற்றியும் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 7 பாகத்தில் இருக்கிறோம். இந்த 7 பாகத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கர்த்தர் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கைக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த படிப்பினால் தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முந்தின படிப்பினையாக கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இதற்கு முந்தின படிப்பினையில் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒரே ராஜ்யத்தை தான் குறிக்குது அப்படின்றத நம்ம தியானித்தோம். மற்றும் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம், இது எல்லாமே ஒரே ராஜ்யத்தை குறிக்கிற வெவ்வேறான வார்த்தைகள். இந்த எல்லா வார்த்தைகளும் இது தாவீதின் ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். தாவீதின் ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம் என்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றும் பிதாவின் ராஜ்யம் என்றும் சொல்லப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வருகையில் இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து அவர் நிலைநாட்டுவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகத்தான் 2 வருகையில் ஆட்சி செய்ய போகிறார். மனுஷகுமாரனாக, தாவீதின் குமாரனாக தான் ஆட்சி செய்ய போகிறார். இந்த தேவனுடைய ராஜ்யமும் தாவீதின் ராஜ்யமும் ஒரே ராஜ்யத்தை குறிக்கிற 2 வெவ்வேறான சொற்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மற்றும் யூதர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம் ஆபிரகாம் மற்றும் தாவீதுடன் செய்த உடன்படிக்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 1000 வருட அரசாட்சியில் ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யம் தாவீதின் குமாரனாகிய இயேசு ஸ்தாபிக்கும் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க போகிறது. இப்பொழுது இந்த படிப்பினைக்குள்ளர போகலாம். ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்குற முதல் அதிகாரத்தின் முதல் வார்த்தை என்னது? ஆபிரகாம் அப்படின்ற வார்த்தையை தான் நீங்க பார்க்குறீங்க. மத்தேயு 1:1, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குன்றதை பாருங்க. புதிய ஏற்பாட்டின் முதல் வார்த்தை ஆபிரகாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவா யாருடைய குமாரனா சொல்றாங்க? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாக தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்குது. யூதர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம் ஆபிரகாம் மற்றும் தாவீதுடன் செய்த உடன்படிக்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத போன படிப்பினையில் பார்த்தோம். மற்றும் இந்த ஆபிரகாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையை பற்றி புதிய ஏற்பாட்டில் எங்காவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்றத தியானிச்சு பார்க்கலாம். லூக்கா 1:32-33, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இங்க காபிரியல் தூதன் உடன்படிக்கையை பத்தி தான் இங்க பேசுறாரு. எந்த உடன்படிக்கையை பத்தி? தாவீதின் சிங்காசனம், தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை பத்தி இங்க பேசுறாரு. ஆண்டவர் தாவீதுடன் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கைக்கு அதை பேஸ் பண்ணி தான் தாவீதோட உடன்படிக்கை செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். மரியாளும் உடன்படிக்கையை பத்தி பேசுறாங்க அப்படின்றத லூக்கா 1:54-55 பார்க்க முடிகிறது. நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய பெயர், பிதாக்களுடைய பெயர், அவர்களுக்கு செய்த வாக்கு தத்தம் பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை பேஸ் பண்ணி தான், உடன்படிக்கையை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்புறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜக்கரியாவும் உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு. யோவான் ஸ்நானகரின் தந்தை ஜக்கரியா, அவரும் பிதாக்களிடம் செய்த உடன்படிக்கையை பத்தி பேசுறாரு. லூக்கா 1:72-75. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரசுகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஸோ இங்க தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார்னு சொல்லி தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை பத்தி இங்கே ஞாபகப்படுத்துறார். அதுவும் இல்லாம 1:72 அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும்,
ஆபிரஹாமிடம் இட்ட ஆணை, ஆபிரஹாமிடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கும் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சணிய கொம்பாக தாவீதன் வம்சத்துல வந்து பிறந்தார்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால ஆபிரஹாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கை, ஆபிரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை குறித்து இயேசுவின் பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பத்தி ஆதி ஆகமம் 12 அதிகாரத்துல படிக்கிறோம். ஆதி ஆகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-3 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி என்ன சொல்றார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் இல்லாம உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்னு சொன்னா இது கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்ற ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஆபிரஹாம் அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளார ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத புதிய ஏற்பாடுலேயே நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் இங்கே 3 படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அது அங்கே தெளிவாக நமக்கு தெரியுது. ஆதியாகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 14-17 வரை. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இங்கே நீங்கள் முக்கியமான சில வார்த்தைகளை கவனிக்கணும். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு கொடுப்பேன்றார். ஆபிரஹாம் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டாரா? இல்லை. அதுவும் அது நித்திய சுதந்திரம்னு சொல்லப்பட்டிருக்குது. நித்தியமாக ஆபிரஹாம் சுதந்திரித்து கொண்டாரா? இல்லை. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உனக்கும் உன் சந்ததிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரஹாமின் சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர பிதாக்கள், இவர்கள் எல்லாரும் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்களா அப்படின்றத பார்க்கணும். அவர்களும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. 17 வசனத்தோட முடிவில் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்றார். ஆபிரஹாமுக்கு பர்சனல் இன்ஹெரிட்டன்ஸ், உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி பர்சனல் இன்ஹெரிட்டன்ஸாக கொடுக்குறார். ஆபிரஹாம் அந்த ஊரில் கானான் தேசத்தில் பரதேசியாக தான் தெரிந்தார் அப்படின்றத நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அவர் அதை சுதந்திரிக்கவில்லை அப்படின்றத நமக்கு தெளிவாக இருக்குது. ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 18-21 வரை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காயிசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கர்த்தரிங்க ஆபிரஹாமோடு உடன்படிக்கை செய்கிறாருன்றதை பார்க்குறோம். 21 வசனத்தில் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன், பாஸ்ட் டென்ஸ், கொடுத்தேன், ஏற்கனவே கொடுத்துட்டேன்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் சத்தியம் என்ற அர்த்தம். அதனால் அவர் எப்பொழுதுமே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸில் நிறையா டைம் பேசுவார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆபிரஹாமின் சந்ததியாகிய ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திர பிதாக்கள் யாராவது கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்களா? இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றத இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரஹாமோடு ஆண்டவர் செய்கிறார். ஆதியாகமம் அதிகாரம் 17:10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இந்த விருத்த சேதன உடன்படிக்கை பற்றி அப்போஸ்தலர் அதிகாரம் 7:8 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன் ஆபிரஹாமோட உடன்படிக்கை செய்கிறார் அப்படின்றத
பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதி ஆகமம் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆதி ஆகமம் பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்த வார்த்தை உனக்கு அதை தருவேன்னு சொல்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை படிக்கலாம். ஆதி ஆகமம் அதிகாரம் பதிமூணு வசனங்கள் பதினைந்து முதல் பதினேழு வரை. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இந்த பதினைந்தாவது வசனத்துல நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. பதினேழாவது வசனத்தின் முடிவில் உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு என்றால் பர்சனல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆப்ரஹாமுடைய பர்சனல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் கானான் தேசம், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம்னு சொல்றோம். இந்த கானான் தேசமாகிய இஸ்ரவேல் தேசம், இதை ஆப்ரஹாம் பர்சனலாக இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாரா? இல்லை. ஆப்ரஹாமுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கு யாக்கோபு பன்னிரெண்டு கோத்திர பிதாக்கள் அவர்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் என்றென்றைக்கும் சுதந்திரமாக ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு கோத்திர பிதாக்கள் இவர்களெல்லாம் இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை பெற்றுக்கொண்டார்களான்னு பாருங்க, இல்லவே இல்லை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இது எப்பொழுது நிறைவேற போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையில் அப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலில் இயேசுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகிய பரிசுத்தவான்களாக இருக்கிற ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு மற்றும் கீழ்ப்படிந்த எல்லா யூதர்களும் கீழ்ப்படிந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கானான் தேசமாகிய இஸ்ரவேல் தேசம் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உன் சந்ததிக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. ஆதியாகமம் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ஏழு. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிராம் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. சுதந்திரிக்காமல்தான் அவர் இறந்து போனாரு. அவருடைய சந்ததியா இருக்கிற ஈசாக்கு யாக்கோபு மற்றும் பன்னிரெண்டு கோத்திர பிதாக்கள் இவர்களும் கானான் தேசத்தை சுதந்திரிக்காம தான் மறிச்சு போனாங்கன்றதை பார்க்குறோம். குறிப்பாக யாக்கோபும் யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருக்கிற பன்னிரெண்டு கோத்திர பிதாக்களும் இவர்கள் மறிக்கிற ஊர் எது? எகிப்து தேசம். யாக்கோபு மறிக்கிறது எகிப்தில், பன்னிரெண்டு கோத்திர பிதாக்கள் மறிக்கிறது எகிப்து தேசத்தில். இவர்கள் கானான் தேசத்தில் மறிக்க கூட இல்லை. அப்படின்னாக்கா கானான் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசனங்கள், ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்னமும் நிறைவேறவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுது நிறைவேறும்? இரண்டாம் வருகையில் நடக்கப் போகிற முதலாம் உயிர்த்தெழுதல். அப்பொழுது பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் நடக்கும். கீழ்ப்படிந்த பரிசுத்தவான்களாக இருக்கிற ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு மற்றும் கீழ்ப்படிந்த யூதர்கள் கீழ்ப்படிந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒருமித்து சேர்ந்து கானான் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை அப்பொழுது நித்திய சுதந்திரமாக பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரீசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காய்சியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். மீண்டும் பார்க்குறோம், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆப்ரஹாமின் சந்ததிகள் யாருமே இந்த தேசத்தை சுதந்திரமாக அடையவே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக ஈசாக்கு யாக்கோபு கோத்திர பிதாக்கள், அப்போ நானூறு வருஷமாக அடிமைகளாக இருந்த அந்த யூதர்கள், நானூறு வருஷமாக அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறாங்க, அவர்கள் யாரும் இதை சுதந்திரமாக அடையவில்லை. குறிப்பாக முக்கியமான தீர்க்க தரிசிகளாக இருக்கிற மோசே தீர்க்க தரிசி மற்றும் ஆரோன் மெரியம் இவர்களை போன்றவர்கள் கானான் தேசத்துக்குள்ளார நுழையவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர்கள் கானான் தேசத்தை எப்பொழுது சுதந்திரிக்க போகிறார்கள்? இரண்டாம் வருகையில் தான் சுதந்திரிக்க போகிறார்கள். ஆபிரகாமுடன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறாரு. அந்த உடன்படிக்கையை ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உறுதி செய்கிறார் அப்படின்றதையும் நம்ம வசனத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் மூணு முதல் ஐந்து வரை. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு
நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசிர்வாதம் இங்க ஈசாக்குக்கு ஆண்டவர் வந்துட்டு இதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை இங்க புதுப்பிக்கிறார், மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த மூணாவது வசனத்துல நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து அப்படிங்கிறார். அந்த தேசத்தை ஈசாக்கு சுதந்திரித்து கொண்டாரா? இல்லை. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொல்றார். இந்த நிறைவேறுதல் இது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது அப்படின்றதுனாலதான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்றார். ஐந்தாவது வசனத்துல உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை ஈசாக்கோட உறுதி செய்கிறார். ஆனாலும் ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் கோத்திர பிதாக்கள் யாரும் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அது இரண்டாம் வருகையில தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்போகிறது. இந்த ஒரு உடன்படிக்கைய ஆண்டவர் யாக்கோபோடு உறுதி செய்கிறார். ஆதியாகமம் அதிகாரம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். திரும்பவும் வந்துட்டு கிளியரா சொல்றாரு யாக்கோபோட, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த பூமியை வந்துட்டு யாக்கோபு சுதந்திரமாக பெற்றுக்கொண்டாரா? இல்லை. யாக்கோபு மரிச்சது எகிப்து தேசத்துல. யாக்கோபுடைய பிள்ளைகளா இருக்கிற 12 கோத்திர பிதாக்களும் மரித்தது அது எகிப்து தேசத்துல தான். அவர்கள் எல்லாரும் மரிக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி வந்த 400 இருக்கிற சந்ததிகள் எல்லோருமே எகிப்து தேசத்துல தான் அவர்கள் மரிக்கிறார்கள்ன்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி இருக்க இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆதியாகமம் அதிகாரம் 35:12-13 வரை, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். இதுல மீண்டும் யாக்கோபோட ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றார். யாக்கோபு இந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. யாக்கோபின் சந்ததியா இருக்கிற 12 கோத்திர பிதாக்களும் பிதாக்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இதை சுதந்திரிக்கவில்லை. மோசே வரைக்கும் இதை யாருமே சுதந்திரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லைன்றது புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் அதிகாரம் 7:2-5 வரை, அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே 1 நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த வசனம். இந்த வசனத்தை பேசுறவன் ஸ்டீஃபன் பேசும் பொழுது என்ன சொல்றான்றத பாருங்க. பிதாவாகிய ஆபிரகாம் அப்படின்ற வார்த்தை 2 வசனத்துல பாக்குறோம். மற்றும் 5 வசனத்துல, இதிலே 1 நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இங்க ஆபிரகாமுக்கு கானான் தேசத்திலே 1 நிலம் கூட கிடைக்கவில்லை அப்படின்றது இந்த வசனம் வந்துட்டு தெளிவா சொல்லுது. ஆபிரகாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. ஈசாக்கோ, யாக்கோபோ, கோத்திர பிதாக்களோ யாரும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. இது நடக்க போற காலகட்டம் 2 இரண்டாம் வருகையில் நடக்க போகிற அந்த முதலாம் உயிர்த்தெழுதல தான் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் கீழ்ப்படிந்த யூதர்கள் மற்றும் கீழ்ப்படிந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒருமித்து சேர்ந்து இந்த கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை நித்திய சுதந்திரமாக பெற்றுக்கொள்வார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்துல தான் 1000 அரசாட்சி நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கைக்கும் 1000 அரசாட்சிக்கும் என்ன சம்பந்தம்.
அந்த இஸ்ரவேல் தேசம் அப்படின்ற நிலப்பகுதி தான். இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம்னு இன்னைக்கு சொல்ற அந்த நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதி முதல் முதல் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரஹாமோடு தான் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறாரு. அந்த நிலப்பகுதியில் இஸ்ரவேல் தேசத்தில் தான் 1000 வருட அரசாட்சி நடக்க போகுது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த எருசலேம் நகரத்தில் தான் 1000 வருட அரசாட்சி நடக்க போகுது. எருசலேம் நகரம் தான் உலகம் முழுவதும் தலைநகரமாக இருக்க போகுது. 1000 வருட அரசாட்சியில் முக்கியமான நகரமாக இருக்க போகிறது எருசலேம் நகரம். அந்த எருசலேம் நகரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக, மனுஷகுமாரனாக 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறார். இதுக்கு அடிப்படையாக இருக்கிற உடன்படிக்கை ஆபிரஹாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஆபிரஹாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை என்பதை நீங்கள் எபிரேயர் 11 நீங்கள் படிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 11:8-10. விசுவாசத்தினாலே ஆபிரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கறது 9 வசனத்துல அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. ஆபிரஹாம் கானான் தேசத்திலே பரதேசியை போலதான் சஞ்சரிச்சாரே ஒழிய அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அது 2 வருகையில் 1 உயிர்த்தெழுதலில் நிறைவேறும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 11:11-13. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்ற எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும்னு சொல்லி போட்டிருக்கு. யாரெல்லாம்? ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திர பிதாக்கள். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் விசுவாசத்தோடு மரித்தார்கள். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை அடையாமல் விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவைகளை கண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. தூரத்திலே அவைகளை கண்டு 2 வரிகளை தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். மரித்த பின்பு தேவன் தங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சிருக்காங்க. ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு மரித்தார்கள். 2 வருகையில் உடல்கள் உயிர்க்கும் பொழுது அவர்களும் உயிர் பெற்றிருந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் ஆபிரஹாம விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எபிரேயர் அதிகாரம் 11:39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அடையாமற் போனார்கள் அப்படின்றத 39 வசனத்தில் படிக்கிறோம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு. கிறிஸ்தவர்களும் ஆபிரஹாமோட பிள்ளைகளாக மாறி கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள். அதுதான் 40 வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது அப்படின்றதா இந்த வசனம் தெளிவுபடுத்துது. இயேசுவின் பிள்ளைகள் எல்லோரும் ஒரே நேரத்திலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அடைய போகிற காலகட்டம் 1 உயிர்த்தெழுதல். அந்த 1 உயிர்த்தெழுதலில் ஆபிரஹாம் தொடங்கி உண்மையுள்ள யூதர்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 8:11 பேசுகிறார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்தில் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது நீங்கள் பேரலல் வசனம் லூக்கா 13:28-29 இதை நீங்கள் படித்து பார்க்க முடியும். அதில் தேவனுடைய ராஜ்யத்தில்ன்ற வார்த்தை இருக்குது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருப்பார்களாம்? ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். யாரெல்லாம் பந்தி இருப்பார்கள்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிற புறஜாதி கிறிஸ்தவர்களை இது குறிக்குது.
புறஜாதி கிறிஸ்தவர்களும் ஆபிரஹாம், உயிர்த்தெழுந்த ஆபிரஹாம், உயிர்த்தெழுந்த ஈசாக்கு யாக்கோபு இவர்களோட தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். எந்த தேசத்தில்? இது கானான் தேசத்தில் இந்த பந்தி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மீகா அதிகாரம் 7:20. தேவரே, பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரஹாமுக்கும் கட்டளையிடுகிறாக. ஆபிரஹாமுக்கு கிருபையை கட்டளையிடும்னு சொல்லி எப்போ கேட்குறாரு? ஆபிரஹாம் மரிச்ச பின் கேட்குறாரு. மீகா தீர்க்கதரிசி எப்போ வாழ்ந்தவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்போ ஆபிரஹாம் மரித்தே கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆகுது. யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரஹாமுக்கும் கட்டளையிடுவீராகன்னு சொல்லி ஆபிரஹாம் மரித்து 1000 வருஷம் கழிச்சு மீகா தீர்க்கதரிசி கேட்குறார். காரணம் என்னவென்றால், ஆபிரஹாமுக்கு செய்த உடன்படிக்கை இன்னும் நிறைவேறவில்லைன்றது மீகா தீர்க்கதரிசிக்கு தெரியும். மீகா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. மீகா தீர்க்கதரிசிக்கு கிளியராக தெரியும் ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், குறிப்பாக கானான் தேசம் சம்பந்தப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை அப்படின்றது மீகா தீர்க்கதரிசிக்கு தெளிவாக தெரியும். இது சொல்லப்பட்ட காலகட்டம் ஆபிரஹாம் மரித்த பின்பு, ஏன் தாவீது மரித்த பின்பு இது இந்த வசனத்தை வந்துட்டு அவர் எழுதுகிறார். இந்த ஆபிரஹாமுடன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? இது நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வசனத்தை திரும்பவும் பாருங்க. என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இந்த வசனங்கள் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்குது. கானான் தேசம் பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறதுனால தான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிற காலகட்டம் 2வது வருகையில் நடக்கப் போகிற 1வது உயிர்த்தெழுதல். அநேகர் இன்னைக்கு எப்படி போதிக்கிறாங்க? பழைய ஏற்பாடு முடிஞ்சு போயிடுச்சு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா உடன்படிக்கைகளும் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி போதிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அநேக உடன்படிக்கைகள் இருக்குது. நோவாவுடன் செய்த உடன்படிக்கை, ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை, தாவீதுடன் செய்த உடன்படிக்கை, மோசேயுடன் சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கை, அநேக உடன்படிக்கைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்ல முடியாது. குறிப்பாக நோவாவுடன் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. நீங்கள் எப்பெல்லாம் வானவில் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நோவாவோடு செய்த உடன்படிக்கை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. ஆபிரஹாமோடு செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இன்னும் முறிக்கப்படவில்லை அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாடு இன்னும் முடிந்து போகவில்லை. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைந்திருக்கிற புஸ்தகங்கள். ரெண்டுமே சேர்த்து தான் தேவனுடைய வார்த்தை. புதிய ஏற்பாடு மட்டும் தேவனுடைய வார்த்தை இல்லை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்தது தான் தேவனுடைய வார்த்தை. இது நித்திய உடன்படிக்கையாக இருக்குன்றதுக்கு இன்னும் மேலும் வசனங்கள் இருக்குது. ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் ஆபிரஹாமோடு செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, என்றென்றும் மாறாத ஒரு உடன்படிக்கை. சங்கீதம் 105:8-11. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரஹாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இங்கே தாவீது எதை பற்றி பேசுகிறார்? கானான் தேசத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறார். இந்த கானான் தேசத்தை எதை அடிப்படையாக வச்சு பேசுகிறாரு? ஆபிரஹாமுடைய அவர் பண்ணின உடன்படிக்கையும், ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும், யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தின்னு சொல்லி ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த பிதாக்களை வைத்து தான் இங்கே தாவீது பேசுகிறார். பிதாக்களிடம் செய்யப்பட்ட உடன்படிக்கையை மையமாக வச்சு தான் கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி சங்கீதத்தில் தாவீது இங்கே எழுதியிருக்கிறார். 1:16:16 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரஹாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அதே வசனம் சங்கீதம் 105 பேசின
அதே வசனம் தான் ஒன்று நாளாகமம் 16 அதிகாரத்திலும் ரெக்கார்டாக இருக்குது. இது எதுக்காக பேசுகிறோம்னா, இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நித்திய உடன்படிக்கை என்பது 4 வசனங்களில் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை, ஒரு காலம் ஆண்டவர் அதை முறித்து போடவில்லை. கானான் தேசம் சுதந்திரிக்கப்படும் உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை, 2 வருகையில் தான் அது நிறைவேறப் போகுது. மற்றும் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிற அந்த சுதந்திரம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அது வந்துட்டு நித்திய சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எவர் லாஸ்டிங் பொசஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 17:8, நீ பரதேசியாய் தங்கி வருகிறாய், கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இது எப்படிப்பட்ட சுதந்திரம்? நித்திய சுதந்திரம், எவர் லாஸ்டிங் பொசஷன். இதை யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் நித்திய சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார்களா? ஆபிரஹாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ அல்லது கோத்திர பிதாக்களோ, அவர்களுடைய பிள்ளைகளோ நித்திய சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார்களான்னு பாருங்க. இல்லவே இல்லை. சொல்லப்போனாக்க இஸ்ரவேல் மக்கள் கடந்த 2000 வருஷத்துல 1800 வருஷம் அந்த தேசத்துல வாழவே இல்லை. 1948 தான் அவர்கள் மீண்டும் அந்த தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. 1000 வருட அரசாட்சிக்கும் 1948 இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வந்ததுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை பற்றி ஒரு தனி படிப்பு நில நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது நித்திய சுதந்திரம்ன்றத ஆதியாகமம் 48 அதிகாரத்திலையும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 48 வசனங்கள் 3-4 வரை. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். இங்க யாக்கோபு மறிக்கிறதுக்கு முன்னாடி யோசேப்போட பேசுறாரு. யோசேப்போட என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தாருன்னு சொல்றாரு. இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? நித்திய சுதந்திரம், எவர் லாஸ்டிங் பொசஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது எவர் லாஸ்டிங் பொசஷனா அவங்களுக்கு கடந்த 2000 வருஷமோ இல்லை 4000 வருஷமோ இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய காலகட்டம் இன்றிலிருந்து 4000 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் போகணும். ஆபிரகாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். 4000 வருஷமா அவங்களுக்கு இது நித்திய சுதந்திரமாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த கானான் தேசத்தின் எல்லையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 15:18, அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். இதனுடைய எல்லை எப்படி இருக்குதுன்றது பாருங்க. எகிப்தின் நதி, அதாவது நைல் ரிவர், நைல் ரிவர்லேருந்து ஆரம்பித்து யூஃப்ரட்டீஸ் ரிவர் வரைக்கும், ஐப்ராத்து நதி, யூஃப்ரட்டீஸ் ரிவர், இந்த நைல் ரிவர்லேருந்து யூஃப்ரட்டீஸ் ரிவர் வரைக்கும் எவ்வளோ பெரிய நிலப்பகுதின்றது நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்க்கலாம். இது யாராவது கைவசப்படுத்தினார்களா அப்படின்றதே ஆராய்ஞ்சு பாருங்கள். தாவீதிடம் இப்படிப்பட்ட ஒரு எல்லை பகுதி இருந்துச்சா? இல்லை. சாலமோனிடம் இப்படிப்பட்ட ஒரு எல்லை பகுதி இருந்துச்சா? இல்லை. தாவீது, சாலமோன் இவர்கள் தான் பெரிய ராஜாக்களாக இருந்தாங்க. அதிக ராஜாக்களோட சண்டை போட்டு அதிகமாக ஜெயிச்சது தாவீது தான். தாவீதுகிட்டே இப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி இல்லவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதி அவங்களோட கைவசம் வரப்போகிற காலகட்டம் இது. முதலாம் உயிர்த்தெடுதல் நடக்கும் பொழுது தான் இந்த ஒரு நிலப்பகுதி அவங்களோட கைக்கு கிடைக்கும் அப்படின்றதான் தீர்க்க தரிசனமாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் இது நிறைவேறவில்லை. இந்த எல்லை பகுதி அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த எல்லை பகுதியை பற்றி உபாகமம் 11:24 சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். இங்கே மோசே எல்லையை குறித்து பேசுகிறாரு. வனாந்திரம்னு சொல்கிறாரு. எந்த வனாந்திரம்னு பார்த்தீங்கன்னா, பாரான் வனாந்திரம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த பாரான் வனாந்திரத்தை பற்றி தான் இங்கே மோசே பேசுகிறார். மற்றும் ஐப்ராத்து நதி, யூஃப்ரட்டீஸ் ரிவர், அது ஒரு எல்லையாக இருக்குது. இன்னொரு எல்லை வந்துட்டு சமுத்திரம்னு சொல்கிறார். கடைசி சமுத்திரம்னா மெடிட்ரேனியன் சி. இஸ்ரவேலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சி தான் இருக்குது. இதுதான் அவர்களுடைய எல்லையாக இருக்குது. இந்த எல்லையை எந்த ராஜாவும் சுதந்திரமாக கொண்டாடவில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எல்லை பகுதி இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது உண்மையான இஸ்ரவேலர்களாக இருக்கிற, கீழ்ப்படுகிற எல்லாருமே உண்மையான இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற
புரஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இந்த எல்லை பகுதி கிடைக்கும். ஏன்னா அவர்களும் வந்துட்டு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களாக இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் வந்து சேருதுன்றதை நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம்ன்றதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். லேவி ராகவம் அதிகாரம் 25:23, தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். தேசம் என்னுடையதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேல் தேசம் யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கர்த்தருடைய தேசத்துல வாழணும்னு சொன்னாக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் அந்த தேசத்துல அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ முடியும். கீழ்ப்படியாத யூதர்களை தான் அதனாலதான் ஆண்டவர் வந்துட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 1800 வருஷம் கழிச்சு 1948 அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னைக்கு சமாதானமாக இருக்கிறாங்களா? அவர்கள் சமாதானமாக இல்லை. அவர்கள் சமாதானமாக குடியிருக்க போகிற காலகட்டம் இயேசுவுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற யூதர்களும் கிறிஸ்தவர்களும். பொய்யான கிறிஸ்தவர்களோ பொய்யான யூதர்களோ கிடையாது, இயேசுவுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்கும் காலகட்டம் 2:2 நடக்கப் போகும் 1 உயிர்த்தெழுதல். யோவேல் 2:18, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து தமது தேசம்னு சொல்லி இங்க சொல்றார். இங்க இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எசேக்கியேல் 38:16, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இங்க கோக பார்த்து காக், காக் மேகாக் வாரன் ஒன்று இருக்கு. இதை குறித்து ஒரு தனி படிப்பினை நம்ம பார்க்க போறோம். இந்த காக பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். என் தேசம்னாக்க இஸ்ரவேல் தேசத்தை சொல்றாரு. இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருடைய தேசம், இது கர்த்தருடைய தேசம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 8:8, யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இங்க இம்மானுவேலே, இது யாரு? இயேசு கிறிஸ்துவை பத்தி இங்க பேசுறாங்க. உமது தேசத்தின் விசாலத்தை மூடும், இயேசு கிறிஸ்துவின் தேசத்தின் விசாலத்தை மூடும் அப்படின்றத இங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ராஜா வந்துட்டு படையெடுத்து வரத அந்த செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இது இம்மானுவேலின் தேசம், இயேசு கிறிஸ்துவின் தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அதனால மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன் ஆட்சி செய்ய போகிற அந்த தேசம் எதுனா இஸ்ரவேல் தேசம். அவர் ஆட்சி செய்ய போகிற ஊர் அது எருசலேம் நகரம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 132:13-14, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தேசத்தை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி. கர்த்தருடைய வாசஸ்தலம் எது? சியோன். சியோன் பர்வதம் எங்க இருக்குது? இது எருசலேமுக்குள்ளார இருக்கு. எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது. என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம்னு சொல்லி சொல்றாரு. என்றென்றைக்கும் என்றால் எவர் லாஸ்டிங் பொசஷன். ஆண்டவர் என்றென்றைக்கும் தங்க போற இடம் சியோன் பர்வதம். இந்த சியோன் பர்வதம் இது எருசலேம் நகரத்துக்குள்ளாரதான் இருக்குது. இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்றாரு. ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை இப்பொழுது உண்டான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்பொழுதும் அது ரத்து செய்யப்படலை. ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, அது இன்றைக்கும் அமலிலே இருக்கிறது அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கலாத்தியர் 3:6-9. அப்படியே ஆபிரஹாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
புறஜாதிகளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். புறஜாதிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்களும் வந்துட்டு ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுவார்கள் அப்படின்றத இந்த வசனம் தெளிவுபடுத்துது. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். புறஜாதி கிறிஸ்தவர்களும் எருசலேம் தேசத்துக்கு தான் இரண்டாம் வருகையில் போக போகிறாங்க. கீழ்படுகிற உண்மையான பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எருசலேமில் இருந்து தான் 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்ய போகிறாங்க. புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் எருசலேம் நகரத்துக்கும் என்ன சம்மந்தம்? அந்த சம்பந்தம் ஆபிரகாம் மூலியமாக தான் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லி போட்டிருக்கு. கீழ்படுகிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள். 9வது வசனத்தில் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தின் ஆசிர்வாதம் எல்லா கீழ்படுகிற யூதர்களுக்கும் எல்லா கீழ்படுகிற கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும். இது ஆபிரகாம் மூலியமாக தான் இந்த ஆசிர்வாதம் கிடைக்குதுன்றத கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்கே ஆபிரகாமின் சந்ததியாரன்னு சொல்லி போட்டிருக்கு. யாரை பற்றி? புறஜாதிகளை பார்த்து, கலாத்திய மக்களை பார்த்து சொல்கிறார். கலாத்திய மக்கள் புறஜாதிகள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த புறஜாதிகளாக இருக்கிற கலாத்திய மக்களை பார்த்து ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் இங்கே எழுதியிருக்கிறாரு. இங்கே ஆபிரகாமின் சந்ததி உண்மையான கீழ்ப்படுகிற கிறிஸ்தவர்களும் கீழ்ப்படுகிற யூதர்களும் தான் ஆபிரகாமுக்கு உண்மையான சந்ததியாக இருக்கிறாங்க. இவங்க கானான் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில், 1000 வருட அரசாட்சியில் போய் ராஜாக்களாக ஆண்டவர் இயேசுவோடு ஆட்சி செய்வார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்பொழுது ஆபிரகாமுடன் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார்ன்றதை பார்த்தோம். ஆபிரகாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கையில் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கானான் தேசத்தின் எல்லை. இந்த கானான் தேசத்தின் எல்லை எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் இருக்கின்றதா ஆதியாகமும் 15:18 வசனத்தில் படித்தோம். உனக்கும் உன் சந்ததிக்கும் கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. எல்லை சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. உனக்கும் ஆபிரகாம் சுதந்திரிக்கவில்லை, உன் சந்ததிக்கும் ஈசாக்கு யாக்கோபு இவர்களும் சுதந்திரிக்கவில்லை. இது எல்லாம் நிறைவேறாத தீர்க்க தரிசனமாக இருக்குது. கானான் தேசத்தை நித்திய சுதந்திரமாக தருவேன்னு சொல்லி ஆதியாகமம் 17:8-48:3-4 நித்திய சுதந்திரம்னு சொல்லி கானான் தேசத்தை சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் நித்திய சுதந்திரமாக பெற்றுக்கொண்டாரா? இல்லை. ஆபிரகாம் உயிர்க்கும் பொழுது தான் இதை பெற்றுக்கொள்வார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை நிறைவேற உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. உயிர்த்தெழுதல் நடந்தாதான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். முதலாம் உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை தேவைப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் நடக்கும். பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மற்றும் கீழ்ப்படைந்த யூதர்கள் கீழ்ப்படைந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 1000 வருட அரசாட்சி நடக்க போகிற இடம் கானான் தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணுறது ஆபிரகாமோடு. அதனால தான் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 26:6-8 தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிறார். நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அகரிப்பா ராஜாவே, அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? இங்கே மரித்தோர் உயிர்த்தெழுவது அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அகரிப்பா ராஜா கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு. திரும்பவும் வந்துட்டு சில முக்கியமான வார்த்தைகளை பார்க்கலாம். 6வது வசனத்தில் பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்றார். இந்த வாக்கு தத்தம், இது உயிர்த்தெழுதலின் அடிப்படையில் தான் இந்த வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்குது. 7வது வசனத்தில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். எந்த வாக்கு தத்தம்? உயிர்த்தெழுந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்ல வாக்கு தத்தம். அந்த நம்பிக்கையின் நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். எந்த நம்பிக்கை? உயிர்த்தெழுதல்ன்ற நம்பிக்கை. 8வது வசனத்தில் ரொம்ப கிளியரா பேசுறாரு. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறதுன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் உயிர்த்து தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அவர்கள் சுதந்திரிக்கிற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுவின் 2வது வருகையில்
பரிசுத்தவான்கள் உயிர் தடுவார்கள். அப்பொழுது ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பரிசுத்தவான்களின் உயிர் தடுதலை பத்தி நம்ம சில வசனங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வருகையில தான் இங்க உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுதுதான் உயிர்த்தெழுந்த ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த கானான் தேசத்திலே தான் 1000 வருட அரசாட்சி நடக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:14, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்கள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 வருகையில் வரும்பொழுது நித்திரையடைந்த பரிசுத்தவான்களை அவர் உயிரோடை கொண்டு வருவார். பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் நடக்கும். இதற்கு பெயர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 படிக்கிறோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போற ஒரு காரியம். கொலோசேயர் 3:4, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மரித்த எல்லோரும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது உயிர்த்தெழுதலை பத்தி பேசுகிற ஒரு வசனம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் உயிர்த்தெழும் பொழுது 1000 வருட அரசாட்சியில கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு ராஜாக்களா ஆட்சி செய்ய போற காலகட்டம் 1000 வருட அரசாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்தவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்தவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல், இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது தான் எல்லா பரிசுத்தவான்களும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கீழ்ப்படிந்த யூதர்கள், கீழ்ப்படிந்த கிறிஸ்தவர்கள், ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திர பிதாக்கள் எல்லாருமே கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிக்க போற காலகட்டம் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் போது ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிறகுதான் 1000 வருட அரசாட்சி தொடங்கும். இந்த 1000 வருட அரசாட்சியில தான் கானான் தேசத்தை கீழ்ப்படிந்த எல்லா பரிசுத்தவான்களும் அதை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதனால தான் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை இது ஒரு முக்கியமான உடன்படிக்கை. சொல்லப்போனா அந்த அடிப்படையான ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா இந்த ஆபிரஹாமுடன் கர்த்தர் செய்த உடன்படிக்கை தான் அடிப்படையான ஒரு உடன்படிக்கையா இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, ஏனெனில் கர்த்தர் தாமே 6 வாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது நடக்க போகிற முதலாம் உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல்ல மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்ற வார்த்தையை பார்க்கிறோம். அந்த சமயத்துலதான் 1000 வருட அரசாட்சி தொடங்குது. அந்த 1000 வருட அரசாட்சியில பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களா இருக்கிற ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இதை குறிச்சுதான் ஆண்டவர் மத்தேயோ 8:11 பேசுறாரு. மத்தேயோ 8:11, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்தில் என்றால் என்ன? 1000 வருட அரசாட்சியில், 1000 வருட அரசாட்சியில் உயிர்த்தெழுந்த ஆபிரஹாம், உயிர்த்தெழுந்த ஈசாக்கு, உயிர்த்தெழுந்த யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். யாரெல்லாம் பந்தி இருப்பார்கள்? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வரப்போகிற கீழ்ப்படுத்த புரஜாதி கிறிஸ்தவர்கள்.
இந்த கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிற கீழ்ப்படிந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள் இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில இவர்கள் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களும் உயிர்பட்டிருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியில் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை நிறைவேறும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனமாக இருக்குது. இதனாலதான் மீண்டும் மத்தேயு 1:1 நம்ம போகலாம். மத்தேயு 1:1 ஆபிரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரஹாமுடன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை மிக முக்கியமான உடன்படிக்கை. தாவீதுடன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அதுவும் ஒரு முக்கியமான உடன்படிக்கையா இருக்குது. அதனாலதான் ஆபிரஹாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறக்கிறார். அவர் 2 வருகையிலையும் தாவீதின் குமாரனா தாவீதின் சிங்காசனத்துல எருசலேம் நகரத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல கானான் தேசத்துல அவர் ஆட்சி செய்ய போகிறார் அப்படின்றத பாக்குறோம். 1000 வருட அரசாட்சியில் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை நிறைவேறும் அப்படின்றத நம்ம இந்த படிப்பணையில பார்த்துட்டோம். இந்த படிப்பணையோட சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். யூதர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம் ஆபிரஹாம் மற்றும் தாவீதுடன் செய்த உடன்படிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. கர்த்தர் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை தான் 1000 வருட அரசாட்சிக்கு அடிப்படையான உடன்படிக்கை. இஸ்ரவேல் தேசத்தை மையமாக கொண்டுதான் 1000 வருட அரசாட்சி நடக்கப் போகிறது. 1000 வருட அரசாட்சியில் ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை நிறைவேறும். அடுத்த படிப்பினை குறித்தும் ஒரு ப்ரிவியூ பார்த்துடலாம். கர்த்தர் தாவீதுடன் செய்த உடன்படிக்கைக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத அடுத்த படிப்பனையில் பார்க்க போகிறோம். இந்த படிப்பனையில் ஒரு முக்கியமான உடன்படிக்கையை பார்த்துட்டோம், ஆபிரஹாமுடன் செய்த உடன்படிக்கை. அடுத்த படிப்பனையில் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை பற்றி நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த படிப்பனை சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தாக்க ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.